அனிருத் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு மேட்ரு கிடச்சிருக்குது. ஆல்மாடோல்மாக்கு அப்புறம் சில்லா சில்லா வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான். கண்டிப்பாக தீ கம்பேர் பண்ணும்போது சில்லா சில்லாவே பெட்டராக தான் ப்ரோ இருந்தது. சில்லா சில்லா தான் ப்ரோ தீ தளபதி, சும்மா சொல்கிறான் ப்ரோ தீ தளபதி. அந்த அளவுக்குலாம் இல்லை, தீ தளபதியும் நல்லா இருக்கு. அது ஒரு வேற மாதிரியான ஒரு மோட்டோல மாசாவே காத்திருக்காங்க. ஆல்மாடோல்மாக்கு அப்புறம் இதுதான் பயங்கரமான வைப், நல்ல வைப்பிங்காக இருக்கு. நீங்கள் லிரிக்ஸை நோட் பண்ணியிருந்தீங்களே தெரியும், அப்படியே பக்காவாக இருக்கும். ஒரு ஒரு லிரிக்ஸும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ பக்காவாக லிரிக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. செம்மையாக இருக்குது சாங்கை பற்றி. இவர் ஒரு தளபதி ஃபேன், இவரே கேளுங்க சில்லா சில்லா பாட்டு எப்படி இருந்துச்சு. ஓகே தான், நல்லா இருந்துச்சு எனக்கு. தளபதி ஃபேனாங்க இல்லை சொல்லு, எப்படி தளபதி ஃபேனாவா? தளபதி ஃபேனா, ஓகே தான். நான் வந்து தளபதி ஃபேன் தான், பட் எனக்கு தலையும் பிடிக்கும். லிரிக்ஸ் எப்படி இருக்காது? லிரிக்ஸ் நல்லா தான் இருக்குது சி, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ சில்லா சில்லா பாட்டு கேட்டோம், 1 இயராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஒரு அப்டேட்காக. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, அஜித் விஜய் ஃபேன் எல்லா ஃபேனுக்குமே இந்த புடி பாட்டு பிடிக்கும். ஸோ நான் பார்த்ததில் எல்லா ஸ்டேட்டஸ்லேயும் அந்த பாட்டு தான். ஸோ படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாங் வந்து நாங்கள் எவ்வளோ நல்லா வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு சாங். ஆனால் நாங்கள் இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு சர்ப்ரைஸாக வந்து அனிருத் பாடியிருக்காருன்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் வந்துச்சு. அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சாங். ஆனால் கேட்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் நல்லா வரும் சாங். ஆலுமாடுவலுமாக்கு அப்புறம் இதுதான் பயங்கரமான வைப், நல்ல வைப்பிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் டான்ஸிங்லாம் செமையாக இருக்குது சாங்கில். இப்போ வந்து தலையுடைய துணிவுலேருந்து சில்லா சில்லா சாங் வந்திருக்கு. ஸோ பாட்டு செம்ம பெப்பியாக இருக்குது. யூஸ்வலாக வந்துட்டு அனிருத் வாய்ஸ்னாலே வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். நாம் அனிருத் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு மேட்ரு கிடச்சிருக்குது. ஆலுமாடுவலுமாக்கு அப்புறம் சில்லா சில்லா வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான் கண்டிப்பாக. அந்த சாங்கோடைய ஸ்டார்டிங் பிஜிஎம்மே வந்து தெரிஞ்சு போச்சு, ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தேட்டர் கொளுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப 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 நன்றி ஜிப்ரான் சாருக்கு, சரியான ட்ரீட்டு தர ஃபேன்ஸுக்கு. சூப்பர் ப்ரோ, இல்லை நல்லா தான் பிரதர் இருந்தது. தீ கம்பேர் பண்ணும்போது சில்லா சில்லாவே பெட்டராக தான் பிரதர் இருந்தது. வேறு இல்லை, நான் தளர் ஃபேனு, அதனால் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுவும் நல்லா தான் இந்த சிம்பு பாடியிருக்காரு. ஆனால் எனக்கு தலை ஃபேன்னால எனக்கு சில்லா சில்லா தான் பிடிச்சிருந்தது. அவ்வளோ கேட்டேன், நான் ஒரு அஜித் ஃபேன் தான், நான் சொன்னால் கரெக்டாக இருக்குமான்னு தெரில. பட் வந்து சாங் நான் கேட்கப்போ நல்லா தான் இருந்துச்சு. ஆல்ரெடி கேட்ட மியூசிக் மாதிரி இருந்துச்சு, பட் முழுசாக கேட்டால் நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. அப்புறம் அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் லிரிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, அது ஒன்று. மற்றபடி சாங்கு மியூசிக் எல்லாமே ஓகே, நல்லா இருந்துச்சு. அது பாட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ. சில்லா சில்லா நல்லா சில்லுன்னு கிளைமேட்டுக்கு சில்லா சில்லா சாங் சூப்பராக இருந்துச்சு. அனிருத் வந்து சூப்பராக பாடியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் துணிவு படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு வருமா வருமானட்டு. தலை பாட்டு இவ்வளோ நாள் கழித்து வந்தப்பறம் சூப்பராக இருக்குது. வலிமை படத்துக்கப்புறம் இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு அப்படின்னோடனே தலை ஃபேன்ஸுக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமாக இருக்குது. சில்லா சாங் கேட்டேன், நல்லா இருக்குது. மித்ரனோட 50வது மியூசிக் போல் சூப்பராக இருக்குது. கிப்ரன் நல்லா போட்டிருக்காரு. அனுது வயசு அதுக்கு மேலே நல்லா இருக்குது. ஆளு மாடுவலுமா விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது, கேட்க நல்லா இருக்குது. சில்லா சில்லா நல்லா தான் இருக்குது. இதோட தலை படம் வெயிட்டிங் தான் பொங்கலுக்கு. எல்லோரும் ரொம்ப வெயிட்டிங் வெயிட் பண்ணி தான் இருக்கிறோம். இதுக்கப்புறம் பொங்கல் தலை பொங்கலாக வரும். சில்லா சில்லா சாங் வந்து ரியலே சூப்பராக இருந்தது. நான் வந்து ஒரு தளபதி ஃபேனு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை கேட்கும்போது எனக்கே பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது, சரி ரியலாக நல்லா இருந்தது. அண்ட் எல்லோரும் வந்து அந்த சாங்கை கேட்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக தலை ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ்னு இல்லாமல் எல்லாருமே கேட்கணும். ஜென்ரலாக சில்ட்ரன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும். லவ்வர்ஸும் கேளுங்க, சீரியஸாக நல்லாயிருக்கு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்குது. லிரிக்ஸ் நல்லாயிருக்கு ப்ரோ. வாய்ஸாக அவர் நல்லா எழுதியிருக்காரு லிரிக்ஸு. அனிருத் வாய்ஸ் நல்லாயிருக்கு. மியூசிக் பொறுத்தவரைக்கும் பெருசாக சொல்ல முடியாது, பட் ஓகே தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ பாட்டு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. தி தளபதி சாங்கோ இதுக்கும் இந்த சாங்கோ கம்பேர் பண்ணால் எந்த சாங் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள்? அது கம்பேர் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக, தப்புச்சு என்னை பொறுத்த வரைக்கும். நான் கம்பேர் பண்ணல, யாரையும் பார்க்க மாட்டேன் அவங்க ரெண்டு பேருமே. ஸோ எல்லாம் ஒன்று தான், அவ்வளோதான். இல்லை அதுவும் ஃபஸ்ட்டு கேட்கும் போது நல்லா இல்லை, அது கேட்க திருப்பி ரிப்பீட் பண்ணி கேட்க நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் தல தளபதி ஃபேன் ப்ரோ. நான் அதனால் ரெண்டுக்குமே பார்ப்பேன், அதனால் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் கம்பேரிங் எனக்கு தீ தளபதியும் நல்லா இருக்குது. அது ஒரு வேறு மாதிரியான ஒரு மோட்டோவில் மாசாகவே காத்திருக்காங்க தளபதிக்கு. இது வந்து தலைக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டான ஒரு பாட்டாக இருக்குது. ஆளுமாடோலுமாக்கு அப்புறம் ஒரு தலை ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பாட்டாக இருக்குது சில்லா சில்லா சாங். ஸோ ஒரு தலை ஃபேன் அங்கே நான் சொல்லிட்டேன் ப்ரோ. இப்போ கம்பேரிசன் பார்க்கும்போது அனிருத் ப்ரோ, அனிருத் விட்டா என்ன வேணும்? அனிருத் பாடியிருக்காரு, அதுவே போதும். தீ தளபதி சாங்கோ சில்லா சில்லா சாங், சில்லா சில்லா தான் ப்ரோ. தீ தளபதி சும்மா சொல்கிறான் ப்ரோ தீ தளபதி. அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ பாட்டு. அதில் எஸ்டிஆர் பாடியிருக்கிற மாதிரியே எங்களுக்கு தெரில ப்ரோ. சில்லா சில்லா தான் ப்ரோ, பயணமாக இருந்துச்சு ப்ரோ. லிரிக்ஸ் ஒன்றும் பயண மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதான் ப்ரோ லிரிக்ஸு, அனிருத் வாய்ஸ், அதுக்காகவே பாட்டை எத்தனை வேணால் கேட்கலாம் ப்ரோ. நான் வைப் பண்ணிருக்கேன் அந்த பாட்டில், அவ்வளோதான்.
இல்லை எனக்கு வந்து சில்லா சில்லா தான் பர்சனல் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தீ தளபதி ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன்னா என்னதான் ஒரு சிம்பிள் அட்மெண்ட் இருந்தாலுமே அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதில் இது நல்லாயிருக்கு, சில்லா சில்லா நல்லாயிருக்கு. ஜி உண்மையை சொல்லணும்னா தீ தளபதி வந்து ஒரு வெஸ்டர்ன் டச்சில் இருக்குது ப்ரோ. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு இப்போது ஆலப்புறம் தமிழன் இல்லை வந்துட்டு மெர்சலில் அந்த சாங்ஸாக இருக்கட்டும், இப்போ வந்துட்டு போனோம் வாட் எவர், இப்போ விஜய் சாங்னாலே வந்து ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும், ஹல்மத்தி அபிபோ அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும். பட் வந்து தீ தளபதி பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாக வந்து ஒரு ஏதோ ஒரு பாட்டை காப்பி அடி பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில் நிறைய பேர் இப்போ என்ன பண்ண மாதிரி. பட் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லோ இல்லை மூவியில் எங்கேயோ வரும்போது மேபி அது லிங்க் ஆகலாம், சூப்பராக கேட்க நல்லாயிருக்கும். பட் பாட்டாக தனியாக கேட்டிங்கன்னா அது அந்தளவுக்குலாம் எனக்கு வந்து சில்லா சில்லா வந்து மேட்ச் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் வைப் மெட்டீரியல் இது எல்லா டிஜே எல்லா பாட்டில் கலந்துலையும் போடலாம், கம்மி போடலாம் கண்டிப்பாக. இதுதான் வேற லெவல். படத்துக்காக வெயிட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறோம். வாரிசு தான் ப்ரோ சொல்லுவேன். தலை சாங் தான் ஸ்டார் சில்லா சில்லா. இது வெயிட்டிங் எப்படின்னா தலை சாங்னா எப்படி சொல்கிறது, தலைனால கொஞ்சம் இது தான் பெஸ்ட்டு தான். அவருக்கு இப்போ ஏகேன்னு கூப்பிட்றது எல்லாருக்கும் ஃபீலிங் தான், அதேமாரி தலை தான். ஃப்யூச்சர் அண்ட் சேனல் வந்து நம்ம பெரிய சேனல் வரதுக்கு நிறைய வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ.